அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மீண்டும் இந்தியாவிடமிருந்து மண்டியிட்டு இருக்கிற செய்தி தான் இன்றைய காலையில வெளிவந்திருக்குது. ஆனால் இந்த முறை இந்தியாவிடம் பணம் மட்டும் கேட்டு வரவில்லை, இலங்கை இந்தியாவுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்குது. குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனையில ஐக்கிய நாடுகள் சபை விவாதம் ஒன்று ஆரம்பிக்குது இந்த மாச கடைசியில. அந்த விவாதம் தொடர்பாகவும் அதுல இந்தியா தன்னை எதிர்க்க கூடாது அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறதுக்காகவும் இந்தியாவுக்கு ஓடோடி வந்திருக்கிறாரு இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜிஎல் பெரிஸ். ஜிஎல் பெரிஸ் இந்தியாவிடம் என்ன கேட்டு மன்றாடி வந்திருக்கிறாரு, இந்தியா அதற்கு செவிமடுக்குமா, இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. நேற்றைய தினம் இலங்கை பத்திரிகையாளர்கிட்ட பேசிய இலங்கையுடைய பாராளுமன்ற உறுப்பினரான திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார். இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தார் அவர். அவர் என்ன சொன்னார்னா, இலங்கையுடைய சூழ்ச்சி வலையில மீண்டும் இந்தியா விழக்கூடாது, இந்தியாவை மயக்குவதற்காக மயக்கி ஏமாற்றுவதற்காக மீண்டும் ஒரு பயணத்தை இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு மேற்கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி திரு விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்னாரே. அவர் சொன்ன விஷயங்கள்ல சில முக்கியமான கருத்துக்கள் சரியானவையே அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. முக்கியமாக என்ன அப்படின்னா, இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்திய பயணத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அவர்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி இந்த மாத கடைசியில இலங்கைக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டு யாசகம் பெற வந்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஆதரவு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான். அது ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சில் இருக்குது இல்லையா, அந்த கவுன்சில்ல ஏற்கனவே இலங்கைக்கு எதிராக மனித உரிமை மீறல் பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டிருக்குது இல்லையா. 2009 கடைசி ஈழப் போரின் போது இலங்கை துருப்புக்கள் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தது தெரியும். அதற்கு யார் இந்தியாவிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க, காங்கிரஸ் திமுக அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேச வேணாம், ஏன்னா அதை தனி டாபிக்கு விட்டுருவோம், அதை நிறைய தடவை நம்ம பேசியிருக்கிறோம். அந்த விஷயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக தொடர்ந்து மனித உரிமை மீறல் பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. அந்த தீர்மானம் ஒன்று இந்த மாத கடைசியில் பிப்ரவரி கடைசி வாரத்தில் டிஸ்கஷனுக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. சென்ற முறை இது வந்தபோது இந்தியா வந்து இலங்கைக்கும் ஆதரவு தெரிவிக்காம தமிழர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்காம நான் நடுநிலை வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா அதில் ஓட்டு போடாமல் விலகிட்டது நமக்கு தெரியும். இந்த முறை அப்படி செய்யாம இலங்கைக்கு ஆதரவாக நிற்க வேணும், இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிற்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் பெரேஸ் இந்தியாவிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காகத்தான் கடந்த ஒரு மாதமாக இந்தியாவுக்கு ஜால்ரா தட்டுவதை போல சீனாவிடம் இருந்து சற்று விலகி இந்தியாவோடு நாங்கள் கைகோர்க்கிறோம் அப்படின்னு ஒரு நாடகம் ஆடியதாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, இலங்கை வந்து திட்டமிட்டே இந்தியாவை ஏமாத்துது. இலங்கையுடைய முக்கியமான நோக்கங்கள் இரண்டு. ஒன்று, இந்தியாவிடமிருந்து பணங்காசை எப்படியாவது நைஸ் பண்ணி வாங்கிட வேணும். இரண்டாவது, இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் மிக அதிகமான செல்வாக்கு இருக்குது. அதோடு இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா என்ன முடிவெடுக்குதோ இந்தியாவுக்கு பின்னாடி தான் பெரும்பாலான ஆசிய ஏழை சின்ன நாடுகள்லாம் நிற்கிறாங்க. இந்தியா வந்து அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளையும் அங்கே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதும் சுட்டிக்காட்டப்படுது. விக்னேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாத கடைசியில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை அதாவது டிஸ்கஷன் வருது இல்லையா, அப்பொழுது வந்து இந்தியா சென்ற முறை நின்றது போல நடுநிலை வகிக்க கூடாது, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்க வேணும், இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க வேணும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இந்தியாவும் ஒரு மாதம் முன்பு வரைக்கும் இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒரு மாசமாக இலங்கை தொடர்ந்து ஆட்களை அனுப்பி அனுப்பி இந்திய அதிகாரிகளை, இந்திய அமைச்சர்களை, ஏன் பிரதமர் வரைக்குமே கூட மனதை கரைத்திருப்பதாக பலரும் சொல்றாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த தீர்மானத்தில் இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களிச்சிடக் கூடாது அப்படிங்கிறதான். அதுக்கு தான் பெரேஸ் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா, சென்ற முறை போல நீங்கள் வந்து நடுநிலை வைக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேணும், தமிழர்களுக்கு எதிராக வாக்களிக்க
வாக்களிக்க வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆதரவா வாக்களிக்கணும் கேட்டா குறைந்தபட்சம் இந்தியா வந்து நடுநிலையாவது வகிக்கும் இல்லையா அப்படிங்கறதான் இலங்கையுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு இப்பொழுது இலங்கை தமிழ் ஊடகங்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இரண்டு முக்கியமான நோக்கங்களுக்காகத்தான் இந்தியா வந்திருக்கிறாரு பெரேஸ் அப்படின்னும். இதோட நிற்க போவதில்லை, இந்த ஒரு மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா இலங்கையிலிருந்து பல அமைச்சர்கள் பல அதிகாரிகள் பறந்து வருவாங்க. அதோட இல்லாம அவங்களுடைய ராஜபக்சே குடும்பத்தினர் பலரும் இந்தியாவுக்கு படையெடுப்பாங்க. இந்தியால பிரதமர் வரைக்கும் அவங்க வந்து போன் பண்ணி பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படியாவது இதை வந்து நம்ம தள்ளி கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. திரு விக்னேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சமயத்தில் இந்தியா ஏமாந்து விடக்கூடாது, ஒரு ஹார்டு ஸ்டாண்ட் எடுக்க வேணும், இலங்கைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேணும். இதுவரைக்கும் இந்தியா கேட்டது எதையுமே இலங்கை செய்து தரவில்லை. உதாரணத்துக்கு இலங்கையுடைய 13வது சட்ட திருத்தத்தையே எடுத்துக்கொள்ளாமே, தமிழர்களுக்கு ஓரளவுக்கேனும் உரிமைகளை வழங்குகிற அந்த 13வது சட்ட திருத்தத்தை இதுவரைக்கும் இலங்கை அமல் செய்யவே இல்லை. அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கை தமிழர்கள் கையெழுத்து போடவில்லை, இந்தியா கையெழுத்து போட்டிருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டி, அதனால இந்தியாவுக்கு இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நியாயமான கேள்விதானே அவர் கேட்கறது. இந்தியா அந்த பொறுப்பை உணர்ந்து இலங்கையை கடுமையாக கண்டிச்சு அதை செயல்படுத்த செய்ய வேணும், இதுதான் அதற்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் இனிமேலும் இந்தியா இலங்கைக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னா இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுது இல்லையா, அரெஸ்ட் பண்ணது இல்லையா, நம்மளுடைய படகுகளை பிடிச்சிட்டு போகுது இல்லையா, இதையெல்லாம் உடனடியாக நிறுத்த சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி நாம கோரிக்கை வைக்கிறோம். இது விக்னேஸ்வரன் சொல்லவில்லை. அந்த விஷயத்திலையும் இந்தியா கண்டிஷன் போட வேணும். அதுக்கு அடுத்தபடியாக விக்னேஸ்வரன் சொன்னதை போல தமிழர்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் அப்படிங்கிறதையும் நாம் உணர்றோம். அதை இந்திய அரசாங்கமும் உணர்ந்து செயல்பட வேணும் அப்படின்னு விக்னேஸ்வரன் அவர்கள் கேட்டுக்கொள்றாரு. மூன்றாவதாக இந்த மாத கடைசியில் வருகிற UNHCR தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களிக்க வேணும், இதுதான் இந்தியா இலங்கைக்கு விடுக்கிற மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது தான் இலங்கை அடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தில் இந்திய அரசாங்கத்துக்கான நம்முடைய கோரிக்கை இதுவாகத்தான் இருக்குது நண்பர்களே. எப்படியும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதையெல்லாம் யோசித்து பார்த்துருப்பாரு, அவர் அதுக்கான ஒரு கேம் பிளான் போட்டிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இந்திய ஊடகங்கள் சில வந்து கமெண்ட் பண்ணது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போதைய நிலையில் இலங்கை தமிழர் பிரச்சனை இஸ் ஆன் த பேக் ஃபுட், அதை அவ்வளவு முக்கியமாக இந்திய அரசாங்கம் நினைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் படித்தோம். அது உண்மையிலே வருத்தமாக இருந்தது. இந்த நிலை மாறும் அப்படின்னு நாம் நம்புவோம். தமிழர்களுக்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நாம் நம்புவோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.